வாழ்க வளமுடன் பழைய வெப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வெப்பர் சேனலில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வீட்டுகளில் வந்து பாட்டி தாத்தா நம்மளுடைய அப்பா அம்மா முன்னோர்கள் வந்து வெத்தலை போடும் பழக்க வழக்கங்கள் இருக்கும். வெத்தலை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளைனாலும் நம்ம வந்து மெல்லணும் நண்பர்களே, மெண்டாத்தான் நம்ம பல்லுக்கு நல்ல ஒரு உறுதி கொடுக்கும். பல்லில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வந்து நீங்கும். அந்த தொண்டையில் இருக்கிற உள்நாக்கு வளருவது, அந்த தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, நம்ம நெஞ்சுக்கில் இருக்கிற சளி, தேவையில்லாத இரத்த குழாய் அடைப்புகள், கெட்ட கொழுப்புகள், தேவையில்லாத கழிவுகள், மலச்சிக்கல் பிரச்சனை, உள் மூலம் வெளி மூலம் ஆசன வாயில் இருக்கிற வலி, இப்படி பல பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியதுங்க இந்த வெத்தலை. இந்த வெத்தலையோடு நம்ம சொல்லக்கூடிய பொருள் ஒரு மூணு பொருளை மட்டும் வச்சு அதோடு நீங்கள் வந்து மெண்டைங்க அப்படின்னா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஆண்மையை அதிகரிக்கும், மலட்டுத்தன்மை பிரச்சனை தீரும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வந்து தீரும், உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தரும் நண்பர்களே. இதை ரெகுலராக வந்து ஆண்கள் இரவு நேரத்தில் பயன்படுத்தலாம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தூங்க போகிற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை மெண்டு மெண்டு இந்த சாறையை நம்ம வந்து முழுங்கிட்டு ஒரு டம்ளருக்கு சுடுதினி அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு உறங்கினோம் அப்படின்னா நிம்மதியான ஒரு உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். நம்மளுக்கு மனநிலம் நல்ல ஒரு அமைதியை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை பெரிய வெத்தலையாக இருந்தால் ஓகே, ஒரு வெத்தலை இருந்தால் போதும், இல்லை எனக்கு ஒரு வெத்தலை பெரிய வெத்தலை முழுங்க முடியாது, அதோட சின்ன வெத்தலையாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சின்ன வெத்தலை எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சேர்க்கக்கூடிய பொருள் ஒரு மூணே மூணு பொருள் தாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு ஏலக்காய், நல்ல ஏலக்காயாக ஒரு காய் எடுத்துங்க, ஒரு முந்திரி பருப்பு, ஒரு கிராம். இதோட வேறு என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா நண்பர்களே, கொட்டைப்பாக்கு, நல்லா ஒரிஜினல் கொட்டைப்பாக்காக இருக்கணும் சரிங்களா. நல்ல கொட்டைப்பாக்காக இருந்தால் இந்த ஏலக்காய் சைஸுக்கு மட்டும் உடச்சி எடுத்துங்க. லைட்டாக சுண்ணாம்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா லைட்டாக பட்டும் படாமல் வந்து தடையுங்க. இதோட ஒரு உலர் திராட்சை தேவைப்பட்டால் இதோட சேர்த்துக்கலாம். அந்த நான் சொன்ன அந்த ரெண்டு பொருளை எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொட்டைப்பாக்கு நல்லா வந்து ஒரிஜினல் கொட்டைப்பாக்காக இருக்கணும், பூச்சி இல்லாத கொட்டைப்பாக்காக இருக்கணும், அதை பார்த்துக்கணும். உடைக்கையிலே பூச்சி இருக்கணும் நண்பர்களே, பூச்சியோடு நீங்கள் வந்து மெண்டைங்க அப்படின்னா தலைச்சுத்தல் ஏற்படும். அதே மாதிரி இதை அப்படி எல்லாம் வந்து நம்ம மெண்டு இந்த சாறை இந்த வெத்தலையோடு அப்படியே முழுங்கையில் இந்த கிராமு ஏலக்காய் இதெல்லாம் ஆண்மைக்கு நல்ல ஒரு சிறப்பு தரக்கூடியது. நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள், நம்மளுடைய தொப்பையை வந்து மெழுகு போல் குறைக்கிறது, ஆண்மையை அதிகரிக்கிறது, இந்த சளி இருமல், இந்த கொக்கொக்குன்னு இருமறது, இந்த மாதிரி நெஞ்சில் பிடிச்சிருக்கிற சளி, இதய சம்மந்தமாக போகக்கூடிய அந்த இரத்த குழாயில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் வந்து படிப்படியாக வந்து க்ளீன் பண்ணும். வயிற்றுக்களை போய் நல்லா வந்து க்ளீன் பண்ணும். தேவையில்லாத பூச்சி கிருமிகள் இருந்தால் செத்து ஆட்டோமேட்டிக்காக மலம் வெளியே வெளியேறிடும் நண்பர்களே. இந்த மாதிரி பிரச்சனை நம்ம வயிற்றை வந்து எப்பவும் சுத்தப்படுத்தணும். செரிமான பிரச்சனை, வயிறு உப்புசம் ஆகிறது, சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரொம்ப வாதாடுறது, மூச்சுத்திணறல் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்குது. நல்ல ஒரு அற்புதமானதுங்க. இதை எப்பயுமே இப்படி மெண்டு மெண்டி நீங்கள் வந்து இரவு நேரத்தில் ஒரு வெத்தலை மட்டும் சாப்பிடலாம். ரெகுலராக ஒரு வேளைக்கு பயன்படுத்தினாலே போதும். ஒரு வேளைக்கு பயன்படுத்த என்னால் முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை பயன்படுத்துங்க. நம்மளுடைய உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.